வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்ப இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இங்கிலாந்து அணியினுடைய கேப்டனான ரூட்டினுடைய ஆதிக்கம் வந்து தொடர்ந்துகிட்டே வந்திருக்குங்க. மற்ற நாட்டுகிட்ட எல்லாம் வந்து அடிக்கிறாரோ இல்லையோ, இந்தியா கிட்ட மட்டும் வந்து காட்டடி அடிக்கிறாரு. அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக அவர் பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகள் அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஒரே நாளில் 157 ரன்கள் வந்து தேவை. முதல் இன்னிங்ஸில் வந்து அரைசதம் அடித்த KL ராகுல் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து 26 ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு. ரோஹித் மற்றும் புஜாரா வந்து இப்போ வந்து களத்தில் வந்து இருக்காங்க. இந்த முதல் டெஸ்ட் போட்டி ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து அணியில் வந்து ஒரு புறம் வந்து விக்கெட் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சுங்க. எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து இரட்டை இலக்கத்தில் 28, 30, 25, 17, 32 இந்த மாதிரி வந்து அவுட் ஆயிருந்தே ஆயிட்டே இருந்தாலுமே கூட, ரூட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 172 பந்தில் வந்து 109 ரன்கள் வந்து எடுத்திருப்பாரு, 14 வந்து அடிச்சிருப்பாரு. உலகின் தலை சிறந்த டெஸ்ட் வீரர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுற விராட் கோலி மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்களோட வந்து கம்பேர் பண்ற அளவுக்கு வந்து சரிசம பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ரூட். அதே மாதிரி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து திறமையான கேப்டன்கள்னு பார்க்கும்பொழுது வந்து விராட் கோலி மற்றும் நியூசிலாந்து கேப்டனான வில்லியம்சன் இவங்க கூட வந்து ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு வந்து தலை சிறந்த கேப்டனாகவும் பாத்தீங்கன்னா ரூட் வந்து விளங்கி வந்துட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த டெஸ்ட் அணிகளோட தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து ரூட் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்திட்டே வந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் வந்து 106 டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ஆடிருக்காரு. அதில் ஒட்டு மொத்தமாக வந்து 21% அடிச்சிருக்காரு, 5 இரட்டை சதம் வந்து அடிச்சிருக்காரு, 51 அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு. இவருடைய டெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 254. இந்தியாவுக்கு எதிராக மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 21 டெஸ்ட் போட்டி 37 இன்னிங்ஸில் வந்து ஆடிருக்காரு. 6 செஞ்சுரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக இவர் வந்து அடிச்சிருக்காரு, 10 அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக மட்டும் 1800 மேற்பட்ட ரன்களை வந்து இவர் வந்து குவிச்சிருக்காரு. மற்ற எந்த ஒரு அணிகிட்டையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 5 செஞ்சுரியை வந்து அடித்தது கிடையாது. ஆனால் இந்தியா கிட்ட மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 6 செஞ்சுரி வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து அடிச்சிருக்காரு. இவருடைய 100வது டெஸ்ட் போட்டியை வந்து இந்தியனுக்கு எதிராக தான் ரூட் வந்து ஆடினாரு. அந்த டெஸ்ட் போட்டியில் வந்து 2 சதம் அடிச்சு எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்தினாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து சதம் அடிச்சு எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் வந்து ஈர்த்திருக்காரு. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பாத்தீங்கன்னா 3 சதம் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு எதிராக மட்டும் பாத்தீங்கன்னா ரூட்டினுடைய ஆதிக்கம் வந்து தொடர்ந்த வண்ணம் இருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.